ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை வரும் 15ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. மாவட்ட வாரியாக வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் மாநில தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. கோயம்பேட்டில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நண்பகல் 12 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளின் கருத்துக்களை தேர்தல் ஆணையம் கேட்டறிய உள்ளது. கட்சிகள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது.